இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடைகளை ஏரி மற்றும் குளங்களில் உள்ள புற்களை மேயாமல் பார்த்துக்கொள்வதன் மூலம் தட்டை புழுக்களின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சு பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% அளவு வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தீவனக்கம்பு. தீவனக்கம்பு கால்நடை வளர்ப்பில் ஊட்டச்சத்து மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட கோ8 தீவனக்கம்பு ரகம் உயர் மகசூலுக்கு ஏற்றது. இதனை எல்லா மண் வகைகளிலும் பயிரிடலாம். மேலும் ஆண்டு முழுவதும் இரவை பயிராகவும் பருவ காலங்களில் மானாவாரியிலும் பயிரிட சிறந்தது. நடவிற்கு வயலை 2 முறை உழுது ஹெக்டேருக்கு 12.5 டன் தொழு உரம், 25 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து மற்றும் 12 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். பின்னர் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைத்து ஹெக்டேருக்கு 10 கிலோ விதைகளை கொண்டு 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைகளை பார்களில் ஊன்ற வேண்டும். விதைத்த 30வது நாளில் ஹெக்டேருக்கு 25 கிலோ தழிச்சத்து மேலுரமாக இடுவதன் மூலம் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்தலாம். தேவைப்படும்போது களை நீக்கம் செய்யலாம். நீர்ப்பாசன மேலாண்மையில் மழையளவு மற்றும் மண்ணின் தன்மையை பொறுத்து பாசனம் செய்யலாம். விதைத்த 40 முதல் 45 நாட்களில் அறுவடையை துவங்கலாம். பின்னர் 45 நாட்கள் இடைவெளியில் அடுத்தடுத்த அறுவடைகளை மேற்கொள்ளலாம். ஆண்டிற்கு 1 ஹெக்டேரிலிருந்து சுமார் 30 டன் வரை தீவன மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.